ஒரு கிராமத்தில் புத்திசாலி ஜென் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். இவரை தேடி வர மக்களுக்கு மன நிம்மதியாக இருக்கிறதுக்கும் எப்பயுமே விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் படாமல் ஞானம் அடையிறதுன்னு இப்படி நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ ஒரு நாள் ஒரு அறிஞர் இந்த மாஸ்டர் கிட்ட வந்து, எனக்கு ஜென் பற்றி நிறைய கற்றுக்கணும், எனக்கு கற்று தருவீங்களான்னு கேட்குறாரு. மாஸ்டர் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த அறிஞர் தன்னை பற்றியே, அவர் ஒரு மிக சிறந்த காலேஜ் ப்ரொஃபஸர்னும், அவர் நிறைய விஷயங்களை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறதாகவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். மாஸ்டர் பேச வரும்போதெல்லாம் அவரை பேச விடாமல், அவர் சொல்கிறத கவனிக்காமல், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு ரொம்ப பெருமையாக அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த ப்ரொஃபஸர் கவனிக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணி இந்த ப்ரொஃபஸரை பார்த்து, வாங்க ரெண்டு பேரும் முதல்ல கொஞ்சம் டீ குடிக்கலான்னு கூப்பிடுறாரு. ப்ரொஃபஸரோட கப்பில் டீயை ஊற்ற ஆரம்பித்தார் மாஸ்டர். அந்த கப்பில் டீ நிறைஞ்சி கீழே சிந்தியும் கூட ஊற்றுறத நிறுத்தாமல் தொடர்ந்து அவர் டீயை அந்த கப்பில் ஊற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த ப்ரொஃபஸர், நிறுத்துங்க, இந்த கப்பில் டீ நிறைஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஊற்றுனாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும், அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்னு ரொம்ப கோபமாக மாஸ்டரை பார்த்து பேசுகிறாரு. அதுக்கு மாஸ்டர் டீ ஊற்றுறதை நிறுத்திட்டு ப்ரொஃபஸரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இந்த கப்பு மாதிரி தான் பண்ணியும், உனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும்னு எண்ணத்தோடு இருக்க, நீ இப்படி இருக்கும்போது நான் என்ன தான் உனக்கு சொல்லித்தந்தாலும் அது உனக்கு ஏறவே ஏறாது, எல்லாமே வேஸ்ட்டாக கீழே தான் போகும்னு சொன்னார். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் பல நேரங்களில் கற்றுக்கணும்னு நினைக்கிற சில பேர் எனக்கு எல்லாமே தெரியும்னு எண்ணத்தோடு இருப்பாங்க. காது கொடுத்து மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கவனிக்காமல் தன்னைத்தானே பெருமையாக பேசுவாங்க. திறந்த மனதோடும் தெளிவான எண்ணத்தோடும் எல்லா விஷயத்தையும் அணுகுனா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சுலபமான முறையில் கற்றுக்க முடியும். அண்ட் இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. இன்னும் இந்த மாதிரி நிறைய குட்டி ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சீக்கிரமாகவே வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், மிஸ்டர் ஐபி சைனிங் ஆஃப்.